நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரின்ட் நம்பர் ஐம்பத்தி நான்கு இருபது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பக்கம் முன்னூற்று அறுபத்தி நான்கு தலைப்பு நினைவு கூறுதல் ஏப்ரல் பத்தாம் தேதி நம்முடைய பாவங்களுக்கான மீட்பருடைய மரணத்தையும் அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டுவது போன்று மீட்பரோடு கூட மனுஷீக நிலைகளுக்கு மறித்து போவதிலும் அவருடைய பாடுகளிலும் அவரோடு கூட உள்ள நம்முடைய பங்கெடுத்தலையும் நினைவு கூர்ந்திடுவதற்கான ஸ்லாக்கியத்தினையும் எங்குமுள்ள கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களானவர்கள் பயன்படுத்தி கொள்ளுவார்கள் என்று நாம் நம்புகிறோம் நமது கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் தம்முடைய மரணம் நிகழ்வதற்கு முன்னதாக கூடி தம்முடைய மரணத்தை அடையாளப்படுத்தினது போலவே நாமும் அவரது பலியை நினைவுகூர்ந்து ஆசரிப்பதற்கென ஆண்டு நிறைவு நாளில் கூடுவதும் ஏற்றதாயிருக்கும் யூதருடைய பஸ்காவிற்கு பதிலாக கர்த்தர் இந்த நினைவு கூறுதலை நிறுவின அவரது நோக்கத்திற்கு இசைவாக இதை நாம் வருடந்தோறும் ஆசரிப்பது என்பது இத்தருணத்தை மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக்குகின்றது அதாவது ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கும் அம்சத்தை புறக்கணித்து அவ்வப்போது மாதந்தோறும் வாரந்தோறும் காலாண்டுதோறும் என ஆசரிக்கப்படும் ஆசரிப்பானது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை காட்டிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக்குகின்றது வித்தியாசமாய் ஆசரிக்கின்றவர்களிடத்தில் நாம் தவறு கண்டுபிடிக்காமல் இருப்போமாக மாறாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த மாபெரும் நிகழ்வினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் நாம் ஆசரிப்பதற்கான நம்முடைய காரணங்களை நாம் அவர்களுக்கு தெரிவித்திடலாம் நாம் இதை வருடந்தோறும் புசித்து பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றவர்களாயிருப்போம் நமது கர்த்தர் பல வருடங்களாக பிரசன்னமாகி அறுவடையின் காலப்பகுதியில் காணப்படுகின்றார் என்று நாம் நம்புகிறவர்களாக இருப்பினும் இது அவரது மரணத்திற்கான ஆசிர்வாதமான நினைவு கூறுதலை நாம் தொடர்வதிலிருந்து நம்மை தடை செய்திடுவதில்லை நாம் அவரது மரணத்தை அவரது இரண்டாம் வருகை வரை அதாவது இந்த யுகத்தினுடைய முழு அறுவடை வேலையும் முடிவடைந்து கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை முழுவதும் மகிமைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவது வரை ஆசரிப்பதை தொடர வேண்டும் என்ற அர்த்தத்தில் நமது கர்த்தர் குறிப்பிட்டுள்ளார் என்பது நமது கருத்தாய் இருக்கின்றது அவர் கூறின பிரகாரம் நாம் அவரோடு கூட புதிய பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவோம் இப்பொழுது நாம் அவரது அவமானத்தின் நிந்தையின் பாடுகளின் உலகத்தினுடைய எதிர்ப்பு மற்றும் ஏளனத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுபவர்களாயிருக்க அவரது புதிய பாத்திரமானது சந்தோஷத்தின் ஆசிர்வாதத்தின் மகிமையின் கனத்தின் அழியாமையின் திவ்ய சுபாவத்தின் பாத்திரமாய் காணப்படும் நமது கர்த்தருக்கு பாடுகளின் பாத்திரத்தினை ஊற்றின பிதா ஏற்கனவே அவருக்கு ஆசீர்வாதத்தின் மற்றும் மகிமையின் பாத்திரத்தை ஊற்றிவிட்டார் நாம் அவரோடு கூட இந்த பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடைவதற்கான ஸ்லாக்கியம் பெற்றிருப்பது போன்று நாம் உயிர்த்தெழும்போது மறுரூபம் அடையும் போது அவரோடு கூட மகிமையின் ஆசிர்வாதத்தின் பாத்திரத்திலும் பங்கடைவதற்கான சலாக்கியத்தினை நாம் பெற்றிருப்போம் ஆம் நம்முடைய பாத்திரமானது இப்பொழுது கலந்து காணப்படுகின்றது கசப்பும் இனிப்பும் கலந்து காணப்படுகின்றது ஏனெனில் விசுவாசத்தினால் நாம் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கென்று அவர் வைத்து வைத்துள்ளதானவைகள் அநேகவற்றை ஏற்கனவே அனுபவித்து வருகிறோம் கர்த்தருடைய ஏற்பாட்டில் சந்திரனானது யூதருடைய வாய்ப்புகளை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது மற்றும் சூரியனானது சுவிசேஷ யுகத்தினுடைய வாய்ப்புகளை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது நியாயப்பிரமாணத்தின் யுகமானது வரும் காரியங்களுக்கான நிழலாய் அல்லது பிரதிபலிப்பாய் காணப்படுகின்றது அதாவது சந்திரனுடைய ஒளியானது சூரியக் கதிரினுடைய பிரதிபலிப்பாய் காணப்படுவது போன்று காணப்படுகின்றது தேவனைப் பற்றின அறிவினால் உலகத்தை பிரகாசிப்பிக்கின்ற ஒளியை தன் சட்டைகளின் கீழ் பெற்றிருந்து நீதியின் சூரியன் உதிக்கின்ற காலப்பகுதிக்கு அருகாமையில் நாம் காணப்படுகின்றோம் இதை நாம் காண்கையில் போதகர் கட்டளையிட்டதற்கேற்ப நாம் நமது தலைகளை உயர்த்தி களி கூறுகின்றோம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருடைய ஊமையின்படி சபையினுடைய ஜெயம் கொள்ளும் அங்கத்தினர்கள் அந்த நீதியின் சூரியனுக்குள் அடங்குவதனால் ஆயிர வருட அரசாட்சியினுடைய மகிமையின் வெளிச்சமானது உலகத்தார் மீது முழுமையாய் பிரகாசித்திடுவதற்கு முன்னதாக தெரிந்தெடுக்கப்பட்டதான சபையானது கூட்டி சேர்க்கப்பட்டு அவளது மகிமையடைதல் நிறைவடைந்திட வேண்டும் நினைவு கூறுதலில் நாம் பங்கெடுக்கையில் முதலாம் நினைவு கூறுதல் நிகழ்ந்த போது காணப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேர்மாறாக இப்பொழுது நீதியின் சூரியன் உதிப்பதை விசுவாசத்தின் கண்களினால் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போது சந்திரனானது நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது அதன் முழு நிலையில் காணப்பட்டது இயேசு மறுதளிக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே யூதருடைய ஆட்சியானது நலிவுற ஆரம்பித்தது இயேசு சிலுவையில் மறித்த நாளில் சந்திரன் பௌர்ணமி நிலையில் காணப்பட்டது என்றும் பின்னர் உடனடியாக தேய்வுற ஆரம்பித்தது என்றும் கவனிக்கப்படலாம் இந்த வருடத்தில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியில் சந்திரன் பௌர்ணமி நிலையில் காணப்பட்டு பின்னர் அதன் தேய்வு ஆரம்பமாகும் ஆகையால் பதினோராம் தேதியானது நமது கர்த்தர் சிலுவையில் மறுத்திட்டதற்கான நாளாகவும் பத்தாம் தேதி மாலையானது முதலாம் கூறுதல் ராபோஜனம் ஆசரிக்கப்பட்ட இரவிற்குரிய நாளாகவும் காணப்படும் பாத்திரமான நிலையில் புசித்து பானம் பண்ணுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் நினைவு கூறுதல் ராபோஜனம் அடையாளப்படுத்தும் காரியங்களை உணர்ந்து கொள்ளுவதினால் மாபெரும் ஆசிர்வாதமும் அதில் பங்கெடுப்பவரின் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலுக்கு ஏற்ப சந்தோஷமும் கடந்து வருவது போல நினைவு கூறுதலில் அபாத்திரமான நிலையிலும் சரியற்ற நிலைமையிலும் பங்கெடுத்தல் கூட ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகின்றதாய் இருக்கின்றது கர்த்தருக்கும் அவரது ஊழியத்திற்கென்றும் தங்களுடைய இருதயங்களை தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணிப்பதன் மூலமாக கர்த்தருடன் உறவிற்குள் வந்தவர்களே இதில் பங்கெடுக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல யார் தங்களை பாவிகள் என்றும் இரட்சகரை பாவங்களிலிருந்து தங்களை மீட்பவர் என்றும் இவர் மூலமாய் பிதாவினிடத்திற்கு வருபவர்களுடைய குறைவுகளை ஈடு செய்திடுவதற்கு இவருடைய புண்ணியங்கள் போதுமானவைகள் என்றும் அடையாளம் கண்டு கொள்கின்றார்களோ இவர்களே இந்த அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமைக்கு வர முடியுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல இப்படியானவர்களே மிகுந்த சந்தோஷத்துடன் இதில் பங்கெடுப்பவர்களாயிருப்பார்கள் போதகருடைய பாடுகளை இவர்கள் நினைவுகூர்ந்து அந்த பாடுகளிலும் மற்றும் அவை தங்கள் இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் கொண்டு வந்திட்டதான ஆசிர்வாதங்களிலும் வேண்டும் கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியங்களை தங்களுடையதாக்கிக் கொண்டவர்களும் தங்களுக்கான ஆசிர்வாதங்கள் அனைத்துமே அவர் மூலமாகவே வந்தது என்று முழுமையாய் உணர்ந்து கொண்ட கொண்டுள்ளவர்களும் அந்த ஒரு தருணத்தில் ரசத்தை பானம் பண்ணிட வேண்டுமே ஒழிய எவரும் அல்ல தங்களுடைய அனைத்தையும் கர்த்தருக்கு கொடுத்துவிட்டவர்களே பாத்திரத்தில் பானம் பண்ணிட வேண்டுமே ஒழிய வேறியவரும் அல்ல ஏனெனில் இதுவே பாத்திரத்தினுடைய அர்த்தமாயிருக்கின்றது அது பாடுகளின் பாத்திரமாகும் மரணத்தின் பாத்திரமாகும் தேவனுடைய சித்தத்திற்கான முழுமையான ஒப்பு என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக என்பதே போதகருடைய ஜபமாக இருந்தது மற்றும் இதுவே நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுப்பவர்களின் மன உணர்வாகவும் வேண்டுகோளாகவும் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் இந்த நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுத்தல் என்பது பயனற்றதாக நாடகமாக இருக்கும் மற்றும் இது தவறாயிருக்கும் மற்றும் தேவனிடமிருந்தும் மற்றும் தங்கள் செய்கையினுடைய தவறை உணர்ந்து கொள்ளுவதற்கேற்ப தங்கள் சொந்த மனசாட்சியினிடத்திலிருந்தும் குற்றவாளி என்று தீர்க்கப்படுதலையும் மறுப்பையும் கொண்டு இருக்கும் ஆனால் மாம்சத்தினுடைய அபூரணங்கள் காரணமாக எவரும் நினைவு கூறுதல் ஆசரிப்பிலிருந்து விலகி கொள்ள நினைத்திட வேண்டாம் மாம்சத்தின் அபூரணம் என்பது அநேகருக்கு மிகுந்த இடரலின் கல்லாய் காணப்படுகின்றது நாம் மாம்சத்தில் காணப்படுவது வரையிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் சிந்தையிலும் அபூரணங்கள் காணப்படவே செய்யும் ஆம் இவை தவிர்க்கப்பட முடியாதவைகள் நாம் விரும்புகிறவைகளை செய்ய முடியாது என்று பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்றார் இதன் காரணமாக நம்முடைய அன்றாட வேண்டுமென்றில்லாத மனப்பூர்வமாய் செய்யப்படாத மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு தெய்வீக கிருபை அவசியமாய் உள்ளது ஆகையால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுமானவர்கள் அனைவரும் ஜபத்தில் பரலோக கிருபையின் சிங்காசனத்தினிடத்திற்கு வருவதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவைகளின் காரணமாகவே தேவன் வழியை திறந்து நமக்காக இந்த ஏற்பாட்டினை ஏற்பாடு பண்ணினார் நாம் எதற்காக பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தினால் மன்னிப்பை கேட்டுக்கொண்டோமோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான தேவனுடைய ஏற்பாட்டின் மூலமாக நாம் இனி ஒருபோதும் பாவிகள் என ஆக்கினையின் கீழ் இல்லாமல் மாறாக கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ளுவோமாக இதுவே ஒவ்வொரு நாளும் பொருந்தக்கூடிய பசுத்த பவுலினுடைய பின்வரும் வார்த்தைகளுக்கு பின்னாக காணப்படுகின்ற கருத்தாகும் அதாவது அப்படியிருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கர்த்தரிடம் தங்கள் கணக்குகளை தீர்த்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் கணக்குகளை தீர்த்து கொள்ளவில்லை எனில் காலம் கடத்தாமல் கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும் அதாவது ரட்சகருடைய பலியின் புண்ணியத்தின் மூலம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரோடு உள்ள இப்படியான கணக்குகள் அவைகள் நிகழ்ந்த உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் அல்லது அவை நிகழ்ந்த நாளிலேயே சரி செய்யப்பட வேண்டும் அவைகள் குவிவதற்கு நாம் அனுமதிக்கப்படக்கூடாது ஏனெனில் அவை ஆத்துமாவிற்கும் பரமபிதாவிற்கும் இடையில் மதிச்சுவரை எழுப்பிவிடும் ஆனால் கடந்த காலங்களின் சூழ்நிலைகள் என்னவாக காணப்பட்டாலும் கூட நினைவுகூறுதல் காலங்கள் என்பது மற்ற காலங்கள் அனைத்தையும் காட்டிலும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் எந்த மேகமும் காணப்படாமலும் நம்மை அவருடைய கண்களிலிருந்து மறைத்து போடாமலும் இருக்கத்தக்கதாக நாம் பார்த்து கொள்வதற்குரிய இருக்கின்றது இப்படியாக மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய நீதியாகிய நம்முடைய வஸ்திரத்தில் உள்ள அசுசியான கரைகள் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பண்டிகையை நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலை ஆசரிப்போமாக இந்த நினைவு கூறுதலில் நாம் அவரது பலி மற்றும் மரணத்தினுடைய புண்ணியத்தின் முக்கியத்துவத்தினை மீண்டுமாக ஒப்புக்கொண்டு இதை நம் மனங்களில் பதிய வைத்திடுவோமாக மற்றும் அவரது பலியும் மரணமும் எப்படி நமக்கான தேவனுடைய கிருபையை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்றும் எதிர்காலத்தில் ஆயிர வருட ராஜ்யத்தின் மூலமாக முழு உலகத்திற்கும் பாராட்டப்படும் அதே கிருபையாய் இருக்கும் என்றும் ஒப்புக்கொண்டு நம் மனங்களில் பதிய வைத்திடுவோமாக நம்முடைய அர்ப்பணிப்பு குறித்தும் நம்முடைய கர்த்தரோடு மறிப்பதற்கும் ஒரே அப்பத்தின் பாகங்களாக அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பிற்கப்படுவதற்கும் அவரது பாடுகள் அவமானம் மற்றும் மரணத்தின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில் பங்கெடுப்பதற்குமான நம்முடைய அர்ப்பணிப்பு குறித்தும் நினைவு கூறுவோமாக அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் இரண்டு தீமொத்தையோ இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இந்த வருஷத்தில் நினைவு கூறுதல் ஆசரிப்பானது எங்குமுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகுந்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் ஐஸ்வர்யமான ஆசிர்வாதமுள்ள தருணமாகவும் காணப்படும் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகையை ஆசரிக்கக் கடவோம் ஒன்று குருதியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் சகோதரர் ரசல் அவர்களது வெளிநாட்டு பயணம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் அன்று மாலையில் மழை காணப்பட்டது எனினும் பத்தொன்பது நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நமது போதகரும் அப்போஸ்தலர்களும் அந்த மறக்க முடியாத இரவின் போது காணப்பட்டதான கெச்சமனே தோட்டத்திற்கு போதகர் வியாகுலம் அடைந்த மற்றும் இரத்த வியர்வை சிந்தின தோட்டத்திற்கு போயாக வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணப்பட்டோம் ஏக மனதுடன் கூடிய வாக்களிப்புடன் நாங்கள் அந்த புனிதமான இடத்தில் நினைவு கூறுதலின் அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு விரும்பிட்டோம் இவ்விடமானது இது போன்றதான நோக்கங்களுக்காக ஒருபோதும் அநேகமாக பயன்படுத்தப்படவில்லை மழை மத்தியில் இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்தினுடைய அர்த்தத்தினையும் மற்றும் இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுலினால் விவரிக்கப்பட்டது போன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய முழு சபையும் நாம் பிற்கிற அந்த ஒரே அப்பமாய் இருக்கின்றதையும் நாங்கள் பார்த்தோம் நம் சார்பாகவும் உலகத்திற்காகவும் நமது கர்த்தரினால் ஊற்றப்பட்ட ஜீவனை முதலாவது அடையாளப்படுத்துகிறதும் மற்றும் இரண்டாவதாக கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் பங்காளிகள் ஆகுவதன் மூலமாக அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலமாக கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பதற்குரிய அருமையான ஸ்லாக்கியத்தினை நமக்கு குறிக்கின்றதுமான பாத்திரத்தை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் பிதாவின் ராஜ்யத்தில் அந்த ஆசிர்வாதமான சூழ்நிலைகளின் கீழ் நவமானதாய் பானம் பண்ணுவதில் பின்தொடரும் மகிமையை குறித்து நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது பிற்கப்பட்டு வருகிற அப்பமானது எப்படி தெய்வீக ஏற்பாட்டின்படி மனுக்குளத்தின் ஒட்டுமொத்த உலகத்திற்கு அப்பமாக காணப்படும் என்று நாங்கள் எண்ணி பார்த்தோம் மழை காணப்பட்ட போதிலும் அசௌகரியமான வானிலை காணப்பட்ட போதிலும் எங்கள் இருதயங்களானது மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டது அந்த ஆசிர்வாதமான தருணத்திற்காகவும் நினைவு கூறப்பட்டதான ஆசிர்வாதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜபத்தையும் நன்றியையும் ஏறெடுத்தோம் மற்றும் எங்கும் உள்ள கர்த்தருடைய அருமையானவர்களும் கூட இதை போன்று நினைவு கூறுதலை ஆசரித்து கொண்டிருப்பார்கள் நமக்காக அடிக்கப்பட்டதான நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து ஆசரிப்பார்கள் என்றும் நாம் நினைவுகூர்ந்தோம் அமைதியான துணியில் கவி ஒன்றினை பாடிவிட்டு நன்றி உள்ள சந்தோஷமுள்ள இருதயங்களுடன் கலைந்து சென்றோம் அந்த மாலையின் போதான அனுபவங்களானது எங்கள் நினைவுகளிலிருந்து ஒருபோதும் மறைந்திடாது இது உலகத்தின் பாவங்களுக்காக மறித்திட்ட தேவாட்டு குட்டியை குறித்தும் அவரோடு கூட அவரது பலியில் பங்கடைவதற்கும் மற்றும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது மரணம் மூலமாக உண்டாகும் மாபெரும் வேலையை நிறைவேற்றத்தக்கதாக அவரோடு கூட மகிமையடைவதற்குமான ஸ்லாக்கியம் குறித்தும் ஆற்றலுடன் நம்மிடம் எப்போதும் பேசுகின்றதாயிருக்கிறது எருசலேமில் நமது கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியாகிய இருந்தது இது திரைக்கு இப்பக்கத்திலும் மற்றும் ஐயமின்றி மறுபக்கத்திலும் எப்போதும் நம்முடைய நினைவுகளில் மங்கி போகாமலேயே காணப்படும் நாங்கள் ஒளிவு மலையை போய் பார்த்தோம் மற்றும் அடுத்து இயேசுவும் அவரது அப்போஸ்தலர்களும் அடிக்கடி கடந்து சென்றதான பெத்தானியாவின் சாலைக்கு சென்றோம் பட்டணத்து வாயிலுக்கு வெளியே உள்ள கெதரோன் ஆற்றை பார்த்துவிட்டு அதை கடந்து போனோம் இயேசு தம்முடைய சீஷர்கள் சூழ்ந்திருக்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனக்கூட்டத்தார் ஆர்ப்பரிக்க கழுதையின் மீது ஏறி வந்த பெத்தானியா சாலையின் அந்த குறிப்பிட்ட பாகம் மீதும் நமது போதகர் பட்டணத்தின் பார்வை தென்பட்டவுடன் ஊர்வலத்தை நிறுத்தி அங்கு அதற்காக கண்ணீர் வடித்து இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுமளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இஸ்ரேல் வீட்டார் குறித்து குறிப்பிட்ட இடத்தின் மீதும் நாங்கள் விசேஷித்த கவனம் கொண்டிருந்தோம் மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசன இந்த இடத்தை நாங்கள் இரண்டு முறை வந்து பார்த்திட்டோம் மேலும் இசிரியல் மற்றும் பூமியின் குடும்பங்கள் அனைவரின் கண்கள் திறக்கப்படுவதற்கான காலம் சமீபமாயுள்ளது என்ற உண்மையின் நிமித்தமாக ஆவியில் கூர்ந்தோம் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம் என்ற வாக்குறுதிக்காய் தேவனுக்கு நன்றி கேசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரீபிரிண்ட்ஸ் பக்கம் நாற்பத்தி ஆறு இருபத்தி இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் ஆமேன்